ஹாய், என் பேர் பத்மஜா. நான் யூடியூப்பில் ஆட் பார்த்து எஸ்பிஆரி க்ரியேட்டிவ்ஸை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணாங்க, ஃப்ரீ கிளாஸஸ்னு சொன்னாங்க. நான் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி வீடியோஸ் பார்த்து கிளாஸஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸ். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் மேம் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிக்சர் ட்ரேசிங். ட்ரேசிங்லாம் எப்படி பண்ணணும்னு ரொம்ப அழகாக வந்து மேம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஆரி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு பிக்சர்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, மேம் சொல்லி தான் தெரியும். ஸோ ஆரி கற்றுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் நிறையா ஃபீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். அப்போ தான் ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தேன், மேம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ இதெல்லாம் செயின் ஸ்டிச், இது தான் பிகினிங் ஸ்டிச். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஸ்டார்டிங்கில் வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீடில் வந்து கிளாத்தில் மாட்டிக்கும், அப்போ மேம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ண தான் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹோப் கொடுத்தாங்க. இதெல்லாம் செயின் ஸ்டிச்சில் பண்ண டிசைன்ஸ், இதெல்லாம் வந்து சுகர் பீட்ஸில் வந்த டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸும் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து பார்த்து நாங்களே ஒர்க் பண்ணோம். ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க மேமு. ஸோ ஒரு ஒரு கிளாஸும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட இமீடியட்டாக மேம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், மேமும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லை கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உடனே அதை வந்து செக் பண்ணி நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது இதே ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ஆரி ஒர்க்குன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா 5000 அப்படி கேட்குறாங்க. நான் வெளியில் கேள்விப்பட்டதில்ல, பட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மினிமம் 5000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த அளவு அங்கே எப்படி நேரில் சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். கிளாஸஸ் ரொம்ப நல்லாவே டீச் பண்ணுறாங்க. நானுமே அப்படி தான் நினச்சேன், ஆன்லைனில் எப்படி கற்றுக்க முடியும்லாம் நினச்சேன். ஓ இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணி இப்போது நான் வந்து ஆல்பமே போட்டிருக்கேன், என்னோடய ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இதுதான் நான் கம்ப்ளீட் பண்ண ஆல்பம். ஸோ இது வந்து என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க், ஃபுல் மொத்த ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸுமே சொல்லி கவர் பண்ணிடுவாங்க. முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ A4 ஷீட் சைஸில் ப்ராஜெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய பேசிக் லெவல் ஆல்பம். உங்களுக்கும் ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எஸ்பிஆரி க்ரியேட்டிவ்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம்.